சிவனுடைய மலரடிகளை சேவித்து தனது மெய்யினை துளங்கிடச் செய்து விரல்களால் முத்திரைகள் காட்டி பஞ்சபிரம்மம் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பிறகு சிவமந்திரத்தால் உடலை சிவமயமாக்கி வெள்ளி வெண்பிறை கீற்று ஒன்று அணிந்து ஒளிரும் மேனியன் அருமறையும் கான்களா தோங்கிய சதாசிவனை உள்ளமாகிய தாமரை மலரில் உறைவனாக தியானிக்க வேண்டும். உள்ளத்தால் அவ்விறைவனுக்கு பூஜை முதலான செய்து உந்தி நடுவிலே எழும் அக்னியிலே ஹோமம் செய்ய வேண்டும். பிறகு அந்த பகவானை புருவ நடுவில் இருத்தி தியானித்து சிவலிங்கத்தில் பூஜை செய்ய வேண்டும். சந்தன குழம்பால் கைகள் இரண்டையும் நனைத்து புனிதப்படுத்தி கொண்டு பசும் சாணத்தால் மெழுகிய சுத்தமான ஓரிடத்தில் பூஜைக்கு வேண்டிய பொருட்களை எடுத்து வைத்து அர்க்ய நீரால் தெளித்து சுத்தப்படுத்த வேண்டும். நறுமணம் கமழும் மலர்களை கைகளில் ஏந்தி மந்திரம் பல ஜபித்து சிவலிங்கத்தை தர்பை அர்கு சந்தனம் கலந்த அர்க்ய நீரால் தெளித்து முதல் நாள் நிர்மால்யங்களை கலைந்திட வேண்டும். பிறகு புதுமலர் சார்த்தி ஆவாகனம் செய்து பஞ்ச முத்திரைகள் காட்டி அர்க்யம் பாத்யம் முதலான அளித்து உபசரிக்க வேண்டும். பஞ்சகவ்யத்தை அன்புடன் சொரிந்து மஞ்சனம் மாட்டி தூப தீப நைவேத்தியங்களால் உபசரிக்க வேண்டும். பின்னர் சிவலிங்கத்தை கைகளில் தாங்கி நீரை துடைத்து கோலமிட்ட ஆசனத்தில் அமர்த்தி பட்டாடை சார்த்தி சந்தனம் குங்குமம் அணிவிக்க வேண்டும். பொன் ஆபரணங்களோடு மலர் மாலைகளும் அணிவித்து மலர் கொண்டு அர்ச்சனை புரிய வேண்டும். தூப நைவேத்தியங்களை காட்டி பால் அன்னத்தை சமர்ப்பித்து காவியங்கண்ணான் பங்கனே கொள்வாய் என்று உளம் மகிழ்ந்து வேண்டி அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு புரிந்திடும் முறையால் முன்னம் பழ வினைகள் தொடராது அழிந்திடுமாம். ஓராண்டு காலம் தொடர்ந்து ஈசன் திருவடிகளில் சிந்தையை செலுத்தி பூஜை செய்து வந்தால் செவ்வை உமையால் ஒரு பங்கில் அமர்ந்திடும் குழகன் வாழும் லோகத்தில் என்றென்றும் உறைந்திட பேறு பெறுவர். அழகிய குண்டம் ஒன்று அமைத்து அதன் நடுவே தாமரை ஒன்றை அழகுரை எழுத வேண்டும். அதன் மீது மூன்று ரேகைகள் கோடுகள் மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசைக்கு இழுக்க வேண்டும். தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி ஒரு ரேகை கீறி அதில் மலரோன் மாயோன் மகேஸ்வரன் மூவரையும் ஆவாகித்து மலரினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். புனிதமான அக்னியை எடுத்து ஐந்து குண்டத்தில் மூவடுக்காய் சொரிந்து கையிலே நீர் தொட்டு கரம் கூப்பி வணங்க வேண்டும். பிறகு நான்கு திசைகளிலும் தர்பையை பரப்பி வடபக்கத்தில் பரப்பிய தர்பை வைத்து நீர் நிறைத்து அந்நீரை கொண்டு நான்கு திசைகளிலும் உள்ள பொருள்களில் சுத்தமுற தெளித்து அப்பாத்திரத்தில் மீண்டும் நீர் நிறைத்து தர்பையால் மூடி இறைவனை போற்றி வடதிசை மூலையில் வைக்க வேண்டும். பின்னர் கிண்ணத்திலே பசுவின் நெய் நிறைத்து கொண்டு தர்பையை எடுத்து குண்டத்து அழலிலே காட்டி கொளுத்தி நெய்யுள்ள கிண்ணத்தை சுற்றி எரிய வேண்டும். பிறகு அதை எடுத்து தன் முன்பு வைத்து கொண்டு இறைவனை போற்றி தர்பையால் எடுத்து ஹோமகுண்டத்தில் காட்டி வைத்து கொள்ள வேண்டும். மாவிலையை அழலிலே காட்டி தர்பையால் துடைக்க வேண்டும். ஹோமகுண்டத்திலே அக்னி பிரகாசமாக எரிய ஹோம விறகுகளை இட்டு மாவிலையால் நெய்யை எடுத்து ஹோமம் செய்ய வேண்டும். முடிவில் பூர்ண ஆகுதி செய்ய வேண்டும். கோபதாபம் ஏதுமின்றி அமைதியும் சாந்தமும் நிறைந்த உள்ளத்தோடு இவ்வாறு ஈசனை அக்னிகுண்டத்திலே வழிபட வேண்டும். இவ்விதம் வழிபடுவது வைதீக முறையாகும். ஒவ்வொரு காரியத்துக்கும் குறிப்பிட்ட மந்திரங்கள் இருக்கின்றன. ஆகமம் வகுத்தவாறு அவற்றை கூறி குண்டத்தின் நடுவே ஈசனை அழலிலே வழிபட வேண்டும்.